வெல்கம் டு ஜாஸ் மீடியா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்துட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த டயக்ராம் ஷோஸ் ஃபிகர் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ அதாவது இந்த ஃபிகர் ஓகேங்களா இங்கே வந்துட்டு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு டொமைனில் கொடுத்துருக்காங்க கோ டொமைனில் த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இந்த ரிலேஷனில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செட்ஸ் பி அண்ட் க்யூ இது வந்துட்டு பிங்கிற செட்டு இது கியூங்கிற செட்டுன்னு சொல்லிட்டாங்க இதில் செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் டொமைனும் ரேஞ்சும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன எழுத சொல்றாங்க செட் பில்டர் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்க இந்த டயக்ராமை இங்கே ஃபைவ் இருக்கு இங்கே த்ரீ இருக்கு இங்கே சிக்ஸ் இருக்கு ஃபோர் இருக்கு செவன் இருக்கு ஃபைவ் இருக்கு இங்கே ஃபைவ் இங்கே த்ரீ ஃபைவ்லேருந்து ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பராக இருக்குதா இந்த த்ரீங்கிறது அதே போல் சிக்ஸுலேருந்து மைனஸ் டூ பண்ணால் இங்கே ஃபோர் கிடைக்குதா அதே போல் இங்கே செவன்லேருந்து மைனஸ் டூ பண்ணால் இங்கே ஃபைவ்ங்கிற டேர்ம் கிடைக்குதா ஸோ இங்கே பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லேருந்தும் மைனஸ் டூ பண்ணால் இந்த க்யூங்கிற டேர்ம் வந்துட்டு கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்குது அப்போது பில்டர் ஃபார்மில் எழுதுகிறப்போ நம்ம என்னென்னு எழுதணும் இந்த ரிலேஷனுங்கிறது ஆர்ஸ் ஈக்குவல் டூ இது வந்துட்டு எக்ஸ்கமா ஒய் ஃபஸ்ட்டு அது எக்ஸ்கமா ஒய்னு நம்ம எழுதிக்கிறோம் ஓகேங்களா இதில் வந்துட்டு ஒய் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஒய் வந்துட்டு இதை வந்துட்டு எக்ஸுன்னு எடுத்துப்போம் சரிங்களா இந்த பிங்கிற டேம் தான் இது எக்ஸ் இந்த கியூங்கிற டேம் தான் ஒய் சரிங்களா அதை தான் வந்துட்டு எக்ஸ்கம் மைனஸ் வைருக்கோம் இந்த ஒய்ங்கிற டேர்ம் எப்படி இருக்குது இந்த எக்ஸுலேருந்து ரெண்டை வந்துட்டு மைனஸ் பண்ணால் இங்கே ஒய்ங்கிற டேம் கிடைக்குதா அதை தான் எழுத போகிறோம் ஒய் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் டூ சரிங்களா இது எழுதிவிட்டோம் இந்த எக்ஸுங்கிற டேர்மு எதில் இருக்குது வேர் எக்ஸுங்கிற டைம் எதில் இருக்குது இங்கே பீங்கிற இதில் தானே இருக்குது பீங்குற செட்டில் தானே இருக்குது ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டூ பி அதே போல் ஒய் பிலாங்ஸ் டு க்யூ ஓகேவா இவ்வளோ தான் வந்துட்டு இந்த செட் பில்டர் ஃபார்ம் இங்கே நீங்கள் கமா போட்டாலும் சரி அண்டனு போட்டுக்கிட்டாலும் சரி சரிங்களா எக்ஸ் பிலாங்ஸ் டூ பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு க்யூ ஓகேங்களா எப்படி எழுதியிருக்கோன்னு புரியுதுங்களா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் கம்மா ஒய்னு எழுதிக்கிட்டோம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு செட்டையும் இந்த ஒய்ங்கிறது எப்படி இருக்குது இந்த எக்ஸ் டேர்ம்லேருந்து ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணதாக மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய டேமாக தானே இருக்குது ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் செவன் மைனஸ் டூ ஃபைவ்னு ஸோ அதை தான் நம்ம இப்படியும் எழுதியிருக்கோம் ஒய் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் டூ இந்த எக்ஸ்லேருந்து ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணக்கூடியதாக இது கிடச்சிருக்குது அப்படின்னு இதில் எக்ஸுங்கிறது வந்துட்டு பி செட்டை பிலாங் ஆகிருக்கு ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டூ பி இந்த ஒய்ங்கிறது எதில் பிலோங் ஆகிருக்கு க்யூ ஸோ ஒய் பிலாங்ஸ் டூ க்யூ ஓகேங்களா அவ்வளோ இந்த செட் பில்டர் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க ரோஸ்டர் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ நம்ம நம்பர்ஸில் எழுதணும் அதை என்னென்ன எழுதலாம் ஆர் ஓ ஈக்குவல் டூ எது எதெல்லாம் வந்துட்டு பேராகியிருக்கோ அதை மட்டும் எழுதுங்கள் ஃபைவுக்கு த்ரீ பேர் ஆகிருக்கா ஸோ ஃபைவ் கமா த்ரீ நெக்ஸ்ட்டு சிக்ஸுக்கு ஃபோர் பேர் ஆகியிருக்கு சிக்ஸ் கமா ஃபோர் அடுத்த பேர் பாருங்க செவன் கமா ஃபைவ் ஸோ இதுதான் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க டொமைன் அண்ட் ரேஞ்சு கேட்டிருக்காங்க தேர்ட் சப்டிவிஷனில் தேர்ட் சப்டிவிஷன் போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு டொமைன் கண்டுபிடிக்கணும் டொமைன்கிறது என்னது இந்த பி செட் இருக்கு இல்லையா எப்போவுமே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு நமக்கு டொமைன் ஓகேங்களா இப்போ இந்த லெஃப்ட் சைடில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனையுமே வந்துட்டு நம்ம டொமைனில் எழுதணும் ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் கமா எயிட் சாரி ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் ஏன்னா இந்த மூணு டேர்ம்ஸ் தானே வந்துட்டு நமக்கு பேர் பேராயிருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு என்னது டொமைன் அதுவே ரேஞ்ச் கேட்குறாங்க ரேஞ்சுங்கிறப்போ நம்ம என்ன எழுதணும் எது எதுலாம் பேர் ஆகிருக்குதோ அந்த டேர்ம்ஸ்லாம் எழுதணும் எதெல்லாம் பேர் ஆயிருக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட்டா அப்போது ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் அவ்வளோதான் ரேஞ்சு ஸோ இது தான் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்